Department of Biotechnology. The Department of Biotechnology was established in the year 2005. The department designs the concepts and thoughts that nurture the minds of budding biotechnologists and amplifies them as innovations and processes of technological significance. It caters to the fast-growing fields in the frontier areas of biotechnology and healthcare through cutting-edge research and advanced trainings. The main thrust areas of research being food, water, health, and energy. Programs offered: BTech Biotechnology, MTech Biotechnology, MSc Microbiology, MPhil or PhD Biotechnology. For more details, visit www.karunya.edu. Toll free number 1-800-425-4300. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவன் பெருகவும் நீங்கள் குறையவும் உங்களை ஆண்டவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வந்திருக்கிறீர்கள். அப்பா, நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றையும் சாதிக்க முடியாது, எனக்கு நீர் உதவி செய்யும், உம்மால் என்னை நிரப்பும் என்று பிரார்த்தனை செய்ய நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு உரியவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடாமல் போனாலும் நீங்கள் பயபக்தியோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக குடும்பமாக அவரை தேடும்படியாக செய்ய போகிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறார். அத்தனை பேர் மீதும் தேவ ஆவி இறங்குவதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி இயேசுவின் சாயலை நீங்கள் தரித்திருக்கும்படியாக உங்களை கனம் பண்ணுகிறார். உங்கள் கலக்கமெல்லாம் அதுதான், நான் ஆண்டவனுக்குள் இருக்க வேண்டும், ஆண்டவனுடைய சாயலை தரித்திருக்க வேண்டும், அவருக்குள் பூர்ணமாக நான் இருந்து அவரை பூர்ணமாக நான் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும், இதுதான் உங்களுடைய ஆசை. அந்த பாக்கியத்தை ஆண்டவன் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலும் இயேசு உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் பூர்ணப்பட போகிறார். இன்றிலிருந்து பூர்ணப்பட போகிறார். நீங்கள் அவரை சுமப்பீர்கள், மன மகிழ்ச்சியோடு அவருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருப்பீர்கள். இயேசு பூர்ணப்படும் பொழுது அவருக்குள் இருக்கும் சமாதானம் உங்களை நிரப்பும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் ஆத்மாவையும் மனதையும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீர்கள், ஜெயம் உடையவர்களாக இருப்பீர்கள், ஜெயத்தை அனுபவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இயேசு அப்படி இருக்கிறாரே. இன்று இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிறது. நிச்சயமாகவே உங்கள் பெயரை சொல்லும் பொழுது பிசாசுகள் அல்லறி ஓடும். ஜனங்கள் எல்லாரும் உங்களை வாஞ்சித்து வருவார்கள். எல்லா அதிகாரமும் நீங்கள் சொல்லுகிறபடியே செயல்படும். அந்த கிருபையை, இயேசுவின் நாமத்தை உங்கள் மீது ஆண்டவர் தரித்து உங்களை கனமணுகிறபடியினால் நீங்கள் இன்று பெற்றுக்கொள்கிறீர்கள். தைரியமாக இருங்கள். என் பேர் அபிநயா, என் தூத்துக்குடி. நான் ஆகஸ்ட் மாதம் மூணாவது மணிலேருந்து கீழே விழுந்துட்டேன். எப்படி நான் கீழே விழுந்தேன்னு தெரில, மேலே துணி காய போட போயிருந்தேன், காத்தடிச்சு கீழே விழுந்தேன். எப்படி விழுந்தேன் எனக்கே தெரில. கீழே விழுந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் எனக்கு கான்சியஸே இருந்தது. அதுக்கப்புறம் கீழே விழுறேன்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எனக்கு கான்சியஸே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோவில் தூக்கிட்டு தான் போனாங்க. அப்போ போது ஸ்பீட் பிரேக் வரும்போது தான் எனக்கு கான்சியஸே வந்தது. அது வரைக்கும் எனக்கு கான்சியஸே இல்லை. என் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இங்கே ஓட்டப்பிரத்தில். அங்கே வந்து இது பண்ண முடியாது, இது கொஞ்சம் பெரிய காயமாக இருக்கனால நீங்கள் தூத்துக்குடிக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. இங்கே தூத்துக்குடிக்கு 108 தான் வந்தோம். வீட்டுக்கு ஆட்சிக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. 11:30 மணிக்கு போல எனக்கு ஃபோன் வந்தது, மாடியிலேருந்து விழுந்துட்டான், ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னோட. எனக்கு ரொம்ப பயம், எப்படி என்ன நிலைமையில் இருக்கிறாலும் தெரியல அப்படின்னு எனக்கு ரொம்ப பதட்டத்தோடு வந்தேன். ஆச்சி வந்து ஜீசஸ் காலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பேத்தி நல்லபடியாக வந்துட்டேன், நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு தான் என்னை பார்க்க வந்தாங்க. இயேசு அழைக்கிற ஜெப கோபுரத்தில் வந்து ஜோம் பண்ணேன், பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு பிரதர்ட்டு ஜெபிச்சுட்டு போன்ட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் வந்து தலையில் வந்து காயம் வந்து பெருசாக இருந்ததுனால ஸ்டிச்சிங் போட வேண்டியதாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, தையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரே சத்தம் அழுகு சத்தமாக கிடச்சி. அதுக்கப்புறம் தையல் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க.
வெளியில வந்து உட்கார்ந்திருந்த எலும்பி தூக்கி உட்கார வச்சு உட்கார்ந்திருந்தேன். அதுக்கப்புறம் டூ டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து டிச்சார்ஜ் ஆகிட்டோம். இளமங்கால் திட்டத்தில் பேத்தியை சேர்த்ததுனால கத்தர் பாதுகாத்தர் ஜபம் இங்கே வந்து ஜபிக்கிற ஜபமும் கேட்கப்பட்டுச்சு. அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்தர். கத்தருடைய கிருபையினால் மட்டும்தான் நான் இந்நேரம் உயிரோடு இருக்கிறேன். மூணாவது மாடியிலேருந்து விழுந்தான்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே மூணாவது மாடியிலேருந்து விழுந்துட்டியா, எப்படி உயிர் பழைச்ச, கடவுள் தான் உனக்கு உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட அளவுக்கு கத்தருடைய கிருபையினால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் கிருபை தான் என்னை இது வரைக்கும் வழி நடத்திட்டு வருது. இப்போ நல்லா இருக்கிறா, எந்த மாத்திரை மருந்து எடுக்காதபடிக்கு என்னை கத்தர் கிருமியாக அவளை பாதுகாத்தர். காலையிலையும் சாயந்தரமும் நல்லா எங்கேயும் போக வரவு காலேஜுக்கு போயிட்டு வர்றது எல்லாமே கத்தருடைய கிருபையினால தான் அவளை பாதுகாத்தார். அவளுடைய வேலையை அவளே பார்த்துக்கிறா, அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்ப நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் போகிறது இல்லை. நான் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஆச்சி என்னை வந்து இளம்பங்கள் திட்டத்தில் என்னை சேர்த்துட்டாங்க. இந்த ப்ரேயர்ஸும் என்னுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் என்னை வந்து கடவுள் கிருபையினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் இவ்வளோ நாள். கத்தர் செய்த அற்புதத்துக்கு கத்தருக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கத்தர் என் பேத்திக்கு செய்த வாழ்க்கையில் கத்தர் நான் மறக்கவே முடியாது. கத்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். இளம் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை எடுக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தெய்வீக தரிசனத்தின்படி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுதான் இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம். இத்திட்டத்தில் பிறந்த குழந்தை முதல் 25 வயதுள்ள அநேகர் பாக்கியம் பெற்று வருகின்றார்கள். தற்போது இத்திட்டத்தின் மூலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வயது வரம்பு திருமணமாகும் வயது வரை என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் இணையும் பிள்ளைகளின் வாழ்வு, தெய்வீக ஞானம், தெய்வீக பாதுகாப்பு, செழிப்பு என இம்மூன்று முக்கிய காரணங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தினமும் சிறப்பு பிரார்த்தனை எடுத்து வருகின்றார்கள். ஆம், பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்பட்டு வரும் ஜெபம் அவர்களை உலக தீங்கிலிருந்து பாதுகாத்து வருகிறது. இன்றே இத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைத்திட www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தை நாடுங்கள். மேலும் விவரங்களுக்கு 044-234-5-6677 என்ற எண்ணிற்கு அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளவும். இயேசு வளைக்கிறார் இளம் பங்காளர் திட்டம் தொடரும் பாதுகாப்பு. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா என்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். Bye.
இப்பொழுதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வேத வசனம் யோவான் 16:24. நாம் வாசிக்க கேட்டேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அரைகுறை சந்தோஷத்தோடு கிறிஸ்து என்கிற உங்களை அனுப்பப் போவதில்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கொடுத்து அனுப்பப் போகிறேன். சங்கீதம் 43:4 சொல்கிறது, தேவன் முழுவதும் ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறார், தலையிலிருந்து அவருடைய பாதம் வரை ஆனந்த மகிழ்ச்சி. ஆகவே அவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் பரிபூர்ண சந்தோஷம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:3 பாரு, நம்முடைய சந்தோஷத்தை அவர் பெருக செய்கிறவராயிருக்கிறார். யோவான் 15:11 பாருங்கள், 17:13 பாருங்கள், உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், அதுவே என் விருப்பம் என்று சொல்லி மூன்று விதமான சந்தோஷத்தை குறித்து தேவன் பேசுகிறார். முதலாவது நீதிமொழிகள் 13:19 பாருங்கள், வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. சங்கீதம் 37:4 அருமை இரட்சகர் சொன்னார், தாவீதின் மூலம் கர்த்தரின் பேரில் மன மகிழ்ச்சியாய் அவருடன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார், இன்று இரவு உங்கள் வாஞ்சைகளை கொடுப்பார், உங்கள் விருப்பங்களை கொடுப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அரும்பாக்கத்தில் இருந்தேன். என் வீட்டிலே பிரௌனி என்ற ஒரு நாய் இருந்தது. காலையிலே நான் வேலைக்கு போகும்பொழுது என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அழும், ஆனால் சாயந்தரம் ஆவலோடு காத்திருக்கும். என் மகன் பால் வருவான், அணைத்துக்கொள்ளும். ஏஞ்சல் வருவாள், அணைத்துக்கொள்ளும். அதன் பிறகு வெளியே வந்து உட்கார்ந்துவிடும். அந்த ரோடிலே ஆயிரக்கணக்கான கார்கள் போகும், ஆனால் அந்த ரெண்டு காதுகளை மேலே தூக்கி உட்கார்ந்திருக்கும். எப்படித்தான் தெரியுமோ, ஒரு ஃபர்லாங்க்கு அந்த பக்கம் என் கார் ஹார்ன் கேட்ட உடனே ஒரே கூச்சல் போடும், உள்ளே ஓடும், வெளியே வரும், உள்ளே போடும், வெளியே வரும். என் கார் வந்து இறங்கின உடனே நான் வெளியே வந்தவுடன் அப்படியே வந்து இருக தழுவிக்கொள்ளும். நான் வாஞ்சை நிறைவேறியது. இன்று இரவு கர்த்தர் உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அதற்குத்தான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார். நீங்களாக இங்கு வரவில்லை, அவர் கொண்டு வந்திருக்கிறார். என் மகள் வாஞ்சியை கொடுக்கட்டும், என் மகன் வாஞ்சியை கொடுக்கட்டும், அவளோடு வந்திருக்கிறார். அடுத்து யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் ஒவ்வொருவருடைய துக்கம் இன்னதென்று அவருக்கு தெரியும். 1 Samuel 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதில் உள்ள துக்கம் அவருக்கு தெரியும். உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். ஆதியாகமம் 50:20 பாருங்கள், யோசேப்புக்கு அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். உபாகம் 23:5 பாருங்கள், சகரியா 8:13 பாருங்கள், அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்று உங்களுக்கும் அப்படி செய்வார். பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு மிகவும் அருமையான என் நண்பர் ஒருவர் தன் அன்பு மனைவி இழந்தார். 4 குழந்தைகளும் அவரும் தனித்து நின்றார். அழுதார், அழுதார், அழுதார். 1 வருடம் அழுதார். கடைசி குட்டி பயல் எல்கேஜி போகிற பருவம். அவனை பார்த்து பார்த்து அழுவார். எனக்கு நீ சந்தோஷமே வாழ்க்கையில் இல்லை என்பார். எல்லாரும் வற்புறுத்தி, குறிப்பாக அவருடைய சித்தி ஒருவர் அவரை வற்புறுத்தி ஒரு திருமணம் செய்து வைத்தார். அவருக்கு 2வது மனைவியாக வாய்த்த பெண் அன்பே உருவானவள். தலையிலிருந்து கால் வரை அன்பை தவிர ஒன்றுமே அந்த உடம்பிலும் உள்ளத்திலும் கிடையாது. எளிய முறையில் திருமணம் முடித்து வீட்டிற்கு திரும்பினார். பள்ளிக்கூடத்திலிருந்து குட்டி பயல் வந்தார். அவர் சொன்னார், அவன் பெயர் பிரேம் என்று வைத்துக்கொள். பிரேம், இதான் உங்க அம்மா. அவன் எட்டி பார்த்தான், ஒரே ஆச்சரியம்.
அந்த பெண் அவனை அப்படியே மார்பிலை தூக்கி அணைத்து கொண்டாள். அவள் கழுத்தை இறுக பிடித்து கொண்டாள். அன்று பிடித்தவன் தான். ராத்திரியும் விடவில்லை, காலையிலும் விடவில்லை. ஸ்கூலுக்கு போன தன் நண்பர்களிடம் சொன்ன, எங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்க. My mommy has come back. அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியம். ஸ்கூல் முடிஞ்சது எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. வாசல்லையே அவனுடைய அம்மா காத்திருந்தாள். பிரேம் ஒரே ஓட்டம் ஓடினார். மறுபடியும் கழுத்திலே தொங்கினார். அந்த பிள்ளைகள் சொல்லிக்கொண்டார், ஆமா ஆமா பிரேம் மம்மி ஹஸ் கம் பேக், பிரேம் மம்மி ஹஸ் கம் பேக், பிரேம் அம்மா வந்துட்டாங்க. அதை பார்த்த நண்பருக்கு ஒரே கண்ணீர், ஆனந்த கண்ணீர். இன்று இரவு என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் என்னத்தை இழந்து விட்டீர்கள்? எனக்கு அன்பில்லை என்று புலம்புகிறீர்களோ, இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்குத்தான் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த வேறொரு உன்னதமான சந்தோஷத்தின் குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14:17 பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்ன செய்யுமா, சொல்லி முடியாதது, மகிமையினால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷமாய் நமக்கு திகழுமா? 1 பேதுரு 1:8 சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் வரும் சந்தோஷம், தேவனுடைய ஆவியினால் வரும் சந்தோஷம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சொந்த ஆவியினால் நமக்குள் வரும் ஒரு சந்தோஷம். ஒரு தடவை நான் வெளிநாட்டிற்கு போய் 6 மாதம் கழித்து தான் வந்தேன். என் வீட்டிலே ஒயிற்றி என்று ஒரு குட்டி நாய் இருந்தது. அது என்னோடு படுத்துக்கொள், என்னோடு சாப்பிடும், என்னோடு தான் இருக்கும். நான் போன பிறகு அதற்கு ஒரே துயரம், எப்பொழுதும் துயரமாகவே இருக்கும். நான் அங்கே இருந்து ஒரு ஒளி நாடாவை என் தகப்பனாருக்கு அனுப்பியிருந்தேன். அப்பா நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று அவரோடு நானும் என் மகனும் அதை அனுப்பியிருந்தேன். எங்கள் அப்பா அதை சந்தோஷமாக டெலிவிஷன் செட்டில் போட்டு பார்த்து கொண்டிருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அதில் நான் பேசி அனுப்பியேன், நல்லா இருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன் என்று. இந்த தகப்பு நான் திடீர்ந்து திரும்பி பார்த்தார். வாசல் அருகே ஒயிட்டி வந்து உட்கார்ந்திருந்தார். அதற்கு என் குரலை கேட்டதும் தாங்க முடியல, ஓட்டமாக ஓடி வந்தது. இந்த டெலிவிஷன் செட்டையே பார்த்து ஒரே ஆனந்த மகிழ்ச்சி, அதற்கு ரெண்டு கண்களிலும் கண்ணீர். அது உண்மையான தினகரனா அதுக்கு தெரியவில்லை, உண்மையாவே வந்துட்டாரா? ஆனா குரல் அப்படிதான் இருக்கும், பார்த்தா அப்படிதான் இருக்கும், அதுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஆனந்த மகிழ்ச்சி. என் அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் நம் பரிசுத்தாவின் நிறைவு அபிஷேகம் என்று சொல்கிறோம். 7 வருடங்கள் இந்த அனுபவத்திற்காய் காத்திருந்தேன். ஆ, தண்டவாளத்திற்கு போன என்னை ரட்சித்தவரை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை எனக்கு. 7 வருடம் ஜெபித்தேன், நானுமை பார்க்க வேண்டும். 10/10/1962 இரவு 9:30 என் வீட்டில் குடும்ப ஜபத்திற்கு உட்கார்ந்தோம், முழங்கால் படியிட்டோம். அந்த நேரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து தேவனுடைய ஆவியின் மேல் இறங்கினார். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், அளவிட முடியாத மகிழ்ச்சி. எங்கே இருந்து வருகிறது இந்த மகிழ்ச்சி என்று பார்த்தேன். தேவனின் கண்களை திறந்தார். நேரடியாக என் எதிரே பேரொளி ஒன்றில் ஒருவர் நிற்க கண்டேன். கம்பீரமான தோற்றமுடைய அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் தான் இயேசு, இவன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடினான் நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். 3 மணி நேரம் அவரை கண்டேன். ஆனந்த பரவசத்தினால் என் உள்ளம் நிறைந்தது, நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. 62 ஆரம்பித்த அந்த அனுபவம் இன்னும் தீரவில்லை. என் அன்பு மகள் ஏஞ்சல் 21/5/86 என்று இறந்து போன 6 வாரம் புலம்பி அழுதோம் குடும்பமாய். ஒரு நாள் காலை அதே விதமாய் ஜபம் பண்ண உட்கார்ந்த பொழுது பரிசு தாவியானவர்களை நிரப்பினார். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் சந்தோஷம் நிரப்பிய கவலை முழுவதையும் அப்படியே உறிஞ்சியது, வாழ்க்கை மாறியது. மறுபடியும் பிரசங்கத்திற்கு போனோம்.
தேவன் நல்லவர் என்று சொல்ல ஆரம்பித்தது. கவலைப்படாதீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் உங்கள் அருகே வந்து நிற்பது போன்ற ஒரு உணர்ச்சி பரவசத்தை கொடுக்கிறார். என்னுடைய நாய் வைட்டி டெலிவிஷன் திரையில் என்னை பார்த்து அதோ என்னுடைய எஜமான் வந்துவிட்டார் என்று நம்பி ஆனந்த கண்ணீர் வடித்தது போல உள்ளம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. உங்களை அறியாமல் ஒரு பரவசம். இதுதான் வாழ்க்கையில் வரும் கவலைகளை, பாரங்களை, துக்கங்களை, துயரங்களை, சஞ்சலங்களை, இழப்புகளை மாற்றிக்கொள்ள ஒரே வழி. அதற்குத்தான் அதை தேவன் தந்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்காக நன்மையை வைத்திருக்கிறார். எல்லாம் சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிழ விரும்புகிறார். நீங்கள் பாக்கியம் பெறும்பொழுது அவருடைய உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷம். உங்களை குறித்து அவர் கம்பீரமாய் மகிழுகிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறார். சரீரத்தில் இருக்கும் வாதங்களை எல்லாம் இயேசு சுகமாக்குகிறார். வாத நோயெல்லாம் மறைகிறது. எவ்ரி ரொமாட்டிசம், எவ்ரி பராலிசிஸ், பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சோம்பி போன கால்களும் இப்பொழுது நார்மலாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தை அவைகளுக்குள் அனுப்புகிறேன், அவைகளுக்குள் அனுப்புகிறேன். உமது ஜீவன் இறங்கட்டும் இயேசுப்பா, இறங்கட்டும் இயேசுப்பா, இறங்கட்டும் இயேசுப்பா. Let them be healed. அந்த உறுப்புகள் நார்மலாகட்டும், காலெல்லாம் நார்மலாகட்டும், கையெல்லாம் நார்மலாகட்டும், முதுகெல்லாம் நார்மலாகட்டும். அவர்கள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், சுகமடையட்டும். இந்த வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord. பழையவைகள் எல்லாம் புதிதாயின. வயோதிப காலத்தை போன்று சிலருடைய தலை, முடி, முகங்கள், புருவங்கள் எல்லாம் ஆகிவிட்டது. அவர்களை எல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். எஸ் தோஸ் டிசீசஸ் ஆர் பீங் ஹீல்ட். த மசில் வேஸ்டிங் மசில்ஸ் எல்லாம் சுகமாக்குது. இயேசுவின் நாமத்தில் சுகமாகிறது. இப்பொழுது சுகமடையும்படி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். லெட் யர் மசில்ஸ் பி ஹீல்ட். நரம்புகள் சுகமடையட்டும், தசைகள் சுகமடையட்டும், எலும்புகள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் சருமங்கள் சுகமடையட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. அவருடைய மகிமை இறங்குகிறது. ஒவ்வொரு உறையும் இயேசு சுகமாக்குகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரங்களை கெட்டுக்கும் எல்லா நோய்களும் இப்பொழுது வெளியே வருகிறது. அவைகளை நரகத்திற்கு துரத்துகிறேன். தொடாதே, பொல்லாத பிசாசு, பொல்லாத நோயின் ஆவியே, நீ ஒவ்வொரு வரையும் விட்டு வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. அவர்களை அணைத்து கொள்ளும், அவர்களை உருவாக்கும், புதிதாக உருவாக்கும், சரீரத்தை உருவாக்கும், உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உருவாக்கும். ஹீல் மாஸ்டர், ஹீல் மாஸ்டர். புது மனுஷனாக, புது மனுஷியாக அவர்கள் மறுரூபம் ஆகட்டும். நகமெல்லாம் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமே. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ட்ரிச்சியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். உங்கள் பேத்தி வினோதினி, அவர்கள் கணவர் சதீஷ், அவர்களுக்கு ஹாப்பி செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ. உபாகமம் 15:10 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பா, வினோதினியும் சதீஷையும் ஆசீர்வத்து சொந்த வீட்டைக்காரும் பிஸ்னஸை செழிக்க செய்யும், சம்பூர்ணம் அடையட்டும். அப்படியே ஹரிஷ், பிருந்தா, ஹசினியை ஆசீர்வத்து சுகமாய் காப்பாற்ற சாமி. மிஸ்ஸஸ் சுமிதா அவர்களுடைய ஃபிட்ஸை எடுத்து போடும். கணவர் மிஸ்டர் பாபு அவர்களுக்கு பணம் வரும்படி செய்யும், பிஸ்னஸை செழிக்கும்படி செய்யும் சுவாமி. நிவேதா, கணவர் திருப்பதி வாசன் அவர்களை ஆசீர்வதியும், எங்கள் அருமை சகோதரி மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அவர்களுக்கு ஆவிக்குரிய பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தும், சுகமாய் காப்பாற்ற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ.
எங்கள் அருமை சகோதரி நன்றி காணிக்க அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உபாகமம் 15:5 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்பா, எங்கள் அருமை சகோதரி பெயரை சொல்லாவிட்டாலும் அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஒளிப்பிடத்தில் செய்ததை வெளிப்படையாய் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கனம் பண்ண சுவாமி. சுகமாயிருக்கட்டும், பாதுகாக்கப்படட்டும், ஆவியின் நிறைவையும் அனுபவித்து உங்களது வெளிச்சத்தை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இவ்வாறு இலவசமாக செய்யப்பட்டு வரும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர சேவைகள் அனைத்தும் எங்களால் செய்ய முடிந்ததற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் ஊழிய பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் தியாகம் நிறைந்த நன்கொடைகளுமே. தொடர்ந்து தாங்குங்கள். நீங்கள் வழங்கும் நன்கொடைகள் இன்னும் கண்ணீரில் தவிக்கும் கொடான கொடி மக்களின் கண்ணீரை துடைக்க உதவியாக அமைவதோடு உங்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது 100 மடங்கு நிச்சயம். உங்கள் நன்கொடைகளை ஆன்லைன் மூலமாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் வழியாக அனுப்ப www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஸ்கிரீனில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து UPI மூலமாகவும் உங்கள் மேலான நன்கொடைகளை இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு எளிமையான வழியில் அனுப்பி கொடான கோடி மக்களின் கண்ணீரை துடைக்க உதவலாம். இது இயேசு அழைக்கிறார் ஊழியம், உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மற்றும் ஒரு புதிய சேவை உங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் பிரார்த்தனை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் 0444-619-900 என்ற எண்ணை உங்கள் தொலைபேசியிலிருந்து 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு இந்த பிரார்த்தனையை பெற்றுக் கொள்ளலாம். ஹலோ, பால் தினகரன் பேசுறேன். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தேவைக்கும் மிகுந்த பாரத்துடன் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனையை செய்துள்ளார்கள். நீங்கள் யாவரும் இந்த சேவையை பயன்படுத்தி மற்றவருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அன்புள்ள ஆண்டவனே, உமது மகனை உமது மகளை நீர் நேசிப்பதற்காக நன்றி சுவாமி. அவளை விடுதலையாக்க நீர் பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும் உமது பலத்தின் ஆவியினால், பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிரப்பும். எண் 1 இன்றைய ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 2 ஆரோக்கியம் மற்றும் சுகத்திற்கான ஜெபம். எண் 3 வேலையில் ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 4 குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். எண் 5 படிப்பில் ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஜெபம். எண் 6 வணிக மற்றும் பொருளாதார செழிப்பிற்கான ஜெபம். எண் 7 விடுதலை பெறுவதற்கான ஜெபம். எண் 8 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஜெபம். எண் 9 மற்ற ஜெபங்களுக்காக. டாக்டர் பால் தினகரன் அவர்களின் பிரார்த்தனை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பெற 0444-619-900 என்ற எண்ணை உங்கள் தொலைபேசியிலிருந்து 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். இது போன்ற பல்வேறு புதிய சேவைகளை பெற்றுக்கொள்ள ஜீசஸ் கால்ஸ் என்ற எங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்.